வணக்கம், இது லத்தா கதை நேர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை எழுத்தாளர் அனுராதாரமணன் அவர்களுடைய பலி அப்படிங்கிற கதை. கண்களை திறந்தவுடன் முத்துலிங்கத்தின் பார்வையில் பட்டது முற்றத்தில் கட்டியிருந்த வெள்ளாட்டு குட்டிதான். நெற்றியில் குங்கும பொட்டும் கழுத்தில் வெண்கலம் அணியுமாக கயிற்றில் கட்டப்பட்டிருப்பது தெரியாமல் என்ன துள்ளு துள்ளுகிறது. அவிழ்த்து விட்டால் நாலு தெரு தாண்டி வீராத்தாள் மதகடியில் போய்தான் நிற்கும். கட்டை அவிழ்த்து விடு, அதற்கு சரியாய் ஓட வேண்டும் போல் இருக்கிறது முத்துலிங்கத்துக்கு. அத்தனை தெம்பு வந்து விட்டார் போல. அது எப்படி மறுபடியும் பிழைத்து வீடு வந்து சேர்ந்தோம்? மனசுக்குள் எல்லையில்லாத ஆச்சரியம். ஏன் நாலு நாட்களுக்கு முன்பு முழு நினைவு வந்தபோது அவரால் தான் உயிர் பிழைத்திருப்பதையே நம்ப முடியவில்லையே. எங்க என் மாமன் எனக்கு கொல்லி வைக்காம என்னை ஏமாத்திடுவானோன்னு கிளிபிடிச்சு கடந்தேன். மதகடி மாறியாத்தா தான் என் பிள்ளைக்கு உசுறு பிச்சை கொடுத்தா. முத்துலிங்கத்தின் தாய் 80 வயதை தாண்டிய பேச்சு கிழவி யாரிடமோ சொல்லி கொண்டிருப்பது அவர் காதில் விழுகிறது. முத்துவுக்கு 60 வயசு இருக்குமா? இருக்கும். இருந்தால் என்ன, கிழவியை பொறுத்தவரை அவர் குழந்தைதானே. முத்துலிங்கம் கண்களை மூடி தனது கழுத்து வரைக்கும் யமன் வந்த நாளை நினைத்து பார்க்கிறார். அம்மா, இப்பொழுது நினைத்தாலும் உடம்பு நடுங்குகிறது. அவர் தாய் சொல்வது போல் பிழைத்ததே பெரிய விஷயம்தான். என் வயிறு செஞ்ச பாக்கியம் என் மவன மறுபடியும் கண்ணால பார்த்தேன். இப்படி பேச்சு கிழவியும் என் தாலிக்கு வலுவு இருக்கு. அதுதான் அவர் சத்தியமா கணக்கா எழுந்து உக்காந்துட்டார். இப்படி அவர் மனைவி பாக்கியமும் தர்மகர்த்தா செஞ்ச புண்ணியந்தாங்க தலைக்கு வந்ததை தலப்பாகையோட கொண்டு போச்சு. இப்படி ஊர்ஜனங்களும் தங்களுக்கு தோன்றிய காரணங்களை சொல்லி கொண்டாலும் முத்துலிங்கம் தனக்குள் ஆழ்ந்து யோசித்து பார்க்கிறார். இத்தனை வயதிற்கு மேல் பஸ் விபத்தில் அடிபட்டு உடம்பு முழுக்க பிளாஸ்டரியும் கட்டுமா, நினைவு நீச்சு தெரியாம இருக்கிறதா போறதான்னு திண்டாடிட்டு கிடந்த என்ன பிழைக்க வச்சது எது? எதுவா இருந்தாலும் அதற்கு கோடி கும்பிடு. 60 வருஷங்கள் அழுக்க சலிக்க வாழ்ந்தாகி விட்டதுதான். இருந்தாலும் சாவு என்று வரும்பொழுது பாழாய்போன பிராணன் என்னமாய் நடுங்குகிறது. கடவுளே, மாரியாத்தா, முனியப்பா, இந்த கண்டத்திலேருந்து என்னை காப்பாத்திடு. உனக்கு பொங்கல் வச்சு ஆடு வெட்டி பலியிடுறேன். என் தாயே கொஞ்சம் இறக்கம் காட்டு. இந்த 60 வருஷ வாழ்க்கையில் கடந்த 40 வருஷமாக விடாமல் உனக்கு விழா எடுத்து பொங்கல் படைச்சு ஆடு கோழி பலி படைச்சு கணக்கு பார்க்குறேன்னு நினைக்காத. இந்த கையால் எத்தனை செஞ்சிருக்கேன். அப்பேற்பட்ட உன் பக்தனுக்கு நீ கொடுக்குற கூலி இதுதானா? இந்த ஒரு மாதத்தில் படுக்கையில் கிடந்தவாறே அவர் எத்தனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நினைத்து பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. அன்று அந்த டவுன் பஸ்ஸில் இருந்த 50 பேரில் 40 பேர் ஸ்தலத்திலேயே மரணத்தை தழுவ, எஞ்சிய 10 4 ஆஸ்பத்திரிக்கு போகும் வழியில் பிராணனை விட மிஞ்சிய 6 முத்துலிங்கம் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் சீட்டு வாங்க தயாராக இருந்தார். தோள்பட்டை எலும்பும் கால் மட்டும் நழுவிய நிலையில் உச்சி மண்டையில் பலத்த அடி, வாயிலிருந்த பற்களில் 1-2 மூச்சு கிழாயில் சிக்கி மரண அடி. பிஞ்சும் பூமே அந்த விபத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் சொர்க்கத்திற்கு போய்விட்ட பொழுது இவர் எங்கே பிழைத்து எழப்போகிறார்? இதுதான் அத்தனை பேருடைய எண்ணமும். எப்படியோ பிழைத்து விட்டாரே, யமதர்மனை பார்த்துட்டு வந்துட்டியா முத்து? அடுத்த வீட்டில் உள்ள இவரது பாலிய சிநேகிதர் பஞ்சாயத்து தலைவர் பட்டாபி இவரின் கட்டிலின் அருகே நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு உட்கார, முத்து அவரை தன் பல்லில்லாத பொக்கை வாயை அகல விரித்து வரவேற்க, அத்தனை அவதி பட்டம் பட்டாபி, போருண்டா, இந்த உசுறு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இருந்து நான் என்ன செய்ய போகுதுன்னு நினைக்க மாத்திரம் முடியலையே. வலி எத்தனையும் பொறுத்துக்கிட்டாவது உசுறு வாழணும்னு தான் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டது. மெய்யாலுமே சாவு பயங்கரமானது தான்டா. இல்லையா பின்ன சொல்லுவாங்க பெரியவங்க, சட்டையை கழட்டி எறிகிற மாதிரி உடம்பை விட்டு வெளியே வான்னு. கழட்டுறப்ப இருக்கிற சிரமம் கழட்டிட்டு வெளியே வந்தவங்களை கேட்டால் இல்லை தெரியும். பட்டாபி முத்துவை ஆமோதிக்க அவருடன் வந்த சிவநேச முதலியார் புன்னகை பூக்கச் சொல்கிறார். கழட்டுற வரைக்கும் தான் துக்கம் சிரமம் எல்லாம், கழட்டிட்டா சந்தோஷம்தான். அதாரு முதலியார் வாளா? ஆமாம், நீங்கள் சொல்லுவீங்க பட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓய், செத்தாலும் அடிபட்டு விதிப்பட்டு இப்படி சீரழிஞ்சு சாகக்கூடாது. கண்ணு முன்னாடி யம தர்மம் வந்து நின்னா, ஒரு நாள் இல்லை, 2 இல்லை, 30 என் கட்டில் பக்கத்துலேயே நாற்காலி போட்டு உட்காந்துருந்தான். ஐயா, யாரு யம தர்மனா? முத்து, நீ ஜன்னியில் எதையாவது பார்த்து பயந்துருப்பீர். நாற்காலியில் 30 உட்காந்துருந்தது உம்மை புழைக்க வச்ச டாக்டர். சிவநேசம் அப்படி சொன்னதும் சிரிப்பில் கூடவே அதிர்கிறது. முத்து கூட வாய்விட்டு சிரிக்கிறார்.
அப்படி சிரிக்கும் பொழுது உடம்பில் எங்கெல்லாமோ வெண்ணென்று வலிக்கிறது தான். இருந்தாலும் சிரிக்கிறார். இந்த வலிகள் ஒன்றும் ஆபத்தில்லாதவை. இதைவிட பெரிய வலிகளையெல்லாம் சந்தித்தவருக்கு இது ஒரு பெரிய விஷயமா என்ன? வந்தவர்கள் பொருட்காட்சியில் பரப்பி வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை பார்ப்பது போல் இவரது ஒவ்வொரு காயத்தையும் ஆராய்கிறார்கள். எத்தனை இடத்துல அடி? 4 இடத்துல எலும்பு முறிவு, மண்டை ஓட்டில் பலமான அடி, தாட எலும்பு குத்துனது ஒன்று, முதுகில் கல் பொத்து தையல் போட்டிருக்கு. மொத்தம் 11 இருக்கும். 11 காயத்திற்கு தப்பி பிழைச்சதுக்கு மாரியாத்தாவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தானா? பட்டாபி கேட்க பேச்சுக்கிழவிக்கு சுருக்கென கோபம் வருகிறது. நல்லா சொன்னியே, இந்த வருஷம் முழுக்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஒரு குட்டி பலி போடுறதா பிரார்த்தனை. ஜமாயிங்க, வந்தவர்கள் போய்விட்டார்கள். முத்து முற்றத்தில் கட்டி கிடக்கும் ஆட்டுக்குட்டியையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார். சற்று எட்டியுள்ள தழையை தின்ன முட்டிக்கால் போட்டு தாவ முயற்சித்து கயிறு தடுத்ததால் கோபத்துடன் மே என்று அலறி, டா செவந்தி, குட்டி தழையை தின்ன முடியாமல் தவிக்குதுல்ல, தழையை நவுத்தி போட. பேச்சுக்கிழவி தான் இருந்த இடத்திலிருந்தவாறே பேச்சியை அதட்டுகிறாள். விபத்து நடப்பதற்கு ஒரு வினாடி முன்பு வரை முத்து கூட தழைதான் தின்று கொண்டிருந்தார். வெறும் தழையில்லை, வெற்றிலை தழையை. இப்பொழுது நினைத்து பார்க்கையில் நாக்கு அந்த சுகத்தை வேண்டி நமநம என்பது போல். கொஞ்சம் தெம்பு வந்துவிட்டால் இந்த உடம்பு என்னவெல்லாம் கேட்கிறது! இத்தனை நாட்களாய் உடம்பில் எந்த உறுப்பு மிச்சம் இருக்கிறது என்ற சிந்தனையே இல்லாமல் உயிர் ஒன்றையே பிரதானமாக கருதி கொண்டிருந்தவருக்கு 4 இதமாய் வெந்நீர் ஊற்றி குளித்தால் தேவலாம் போல. முத்துவுக்கு எதிலுமே தான் உயர்த்தி என்பதை காட்டிக்கொள்ளும் ஆசை அதிகம். அதுவும் தன்னை பொறுத்தவரையில் எல்லாமே உயர்ந்த சரக்காக இருக்க வேண்டும் என்று பார்ப்பார். வாசனை கம்மென தூக்கி எடுக்கும் சந்தன சோப்பு, இடுப்பில் 3 விரற்கடை அகல சரிகை போட்ட சேலம் வேட்டி, மார்பில் எப்பொழுதும் மணக்கும் பன்னீர் சந்தனம், வாயில் ரவேஷ் வெற்றிலை, பழுப்பு நிற பட்டில் தைத்த ஜிப்பா, வெற்றியில் குங்குமப் பொட்டுடன் மின்னும் அரகஜா. தெருவில் நடந்து வந்தால் திருச்சி மலைக்கோட்டை வாசல் கடை தெருவே நகர்ந்து வருவது போல் இருக்கும். அப்பேற்பட்டவர் எப்படி கிடந்தார்? படுக்கையை மாற்றி போடக்கூட வசதியில்லை. எங்கே யாராவது தன்னையே புரட்டினால் பிராணன் போய்விடுமோ என்று குலை நடுங்கிக் கொண்டிருந்தாரே. படுக்கைக்கு அடியிலேயே வைக்கப்பட்டிருந்த பீங்கான் பாத்திரங்களும் படுத்த வாக்கிலே இருந்ததால் சாரி சாரியாய் அவர் மீது ஊர்ந்த எறும்புகளும் அத்தனையும் அவர் கண்ணில் புலப்படவே இல்லையே. இன்னும் எத்தனை அசிங்கமான அருவறுப்பான கட்டம் வந்தாலும் சகித்து கொள்ள தயாராக இருந்தாரே. உயிர் பிழைத்தால் போதும், கண்ணெதிரே தெரியும் இருட்டு மறைந்து மறுபடியும் சூரியனை பார்த்தால் போதும். அப்படி இருந்தவர் வீடு திரும்பி இந்த 4 தனது பழைய ரசனைகளை புதுப்பித்து கொண்டிருக்க, உடம்ப வெந்நீர் வச்சு தொடச்சு நிறைய பவுடர் அடிடா, இது பெரிய மகனுக்கு அவர்கிட்ட கட்டளை. என்ன பாக்கியம், தினமும் இந்த ஆர்லிக்ஸும் அரிசி கஞ்சியும் தானா? மட்டன் சூப் வச்சு கூட காரத்தை கண்ணால் பாப்பனான்னு ஆயிடுச்சு. இது மனைவியிடம் அவர் கெஞ்சிய கெஞ்சல். முற்றத்து வெயிலில் துள்ளிய ஆட்டுக்குட்டியை பார்த்ததுமே அவர் தன் தாயிடம் கேட்கிறார் தான், என்ன ஆத்தா பிரார்த்தனையா? ஆமண்டா ராசா, பௌர்ணமிக்கு இன்னும் 4 தானே இருக்கு. என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் கறி சமைச்சு தின்ன போறீங்களா? என் கண்ணு உனக்கு இல்லாததா? ஆனால் டாக்டர் ஐயா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆடு கோழியை உங்கள் மகன்கடில் காட்டாதீங்க, எலிசா செரிக்கிற ஆகாரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டாரேயா, கிழவி ஆதங்கத்துடன் சொல்கிறாள். படுக்கையில் இருந்தவாறே மாரியம்மன் கோயில் பௌர்ணமி பூஜையையும் தர்மகர்த்தாவான தன் கையிலிருந்து அரிவாளை வாங்கி பூசாரி ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் ஒரே போடாக போடுவது போலவும், அடடா நான் பக்கத்தில் நிற்க முடியாதே, போது அடுத்த பௌர்ணமிக்குள்ளார எழுந்து நடமாடிட மாட்டேன்னா, அவர் தனக்குள் முனக அவரது மகள் செவ்வந்தி எங்கிருந்தோ ஒரு சாமந்தி பூச்சரத்தை கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் போடுகிறாள். முத்துவின் பெரிய பிள்ளை வீராவுடைய மகன் தாத்தாவின் அரகஜா சிமிழை தேடி எடுத்து வந்து ஆட்டுக்குட்டியின் நெற்றியிலிருந்த குங்கும பொட்டின் மேல் தன் கையால் அரகஜா பொட்டு வைக்கிறான். குட்டி இவர்களின் விளையாட்டில் மகிழ்ந்து போனது போல் தலையை ஆட்டி ஒரு துள்ளு துள்ளுகிறது. கழுத்து சாமந்தி மாலையையும் நெற்றி பொட்டும் ஆட்டுக்குட்டிக்கு கூட லக்ஷ்மிகரமான தோற்றத்தை தருவது போல். முத்து இதுநாள் வரையில் ஆட்டுக்குட்டியின் அழகை ரசித்ததில்லை, அதனால் ஆக்கப்பட்ட பதார்த்தங்களையே ரசித்திருக்கிறார். இத்தனை நாளிகையெல்லாம் ரசிக்க இவருக்கு எங்கே நேரம்? அதன் துள்ளலும் அதன் கழுத்தில் உள்ள மாலையை தானே பீத்து தின்னாது படும் அவஸ்தையும் பார்க்க சிரிப்பாய் வருகிறது அவருக்கு. என்ன ஆட்டம் ஆடுது, 4 தனக்கு யமம் வரப்போகிறது தெரியாம. இந்த நினைப்பில் கொஞ்சம் அதிர்கிறார். யமம் வருது யாருக்கு தான் தெரியும்? டவுன் பஸ்ஸில் வாயில் வெத்தையலை அடக்கியபடி ஏறினேன், எனக்கு தெரிஞ்சுதா யமம் வந்தது? இப்படி நினைவு எங்கோ போக பூசாரி மறுநாள் வந்தால்
ஆட்டுக்குட்டியை ரொம்பவும் துடிக்க விடாமல் ஒரே வெட்டிலேயே தலைவேறு உடல் வேறாக வெட்டும்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொள்கிறார். பல சமயங்களில் வெட்டு சரியாக விழாமல் கழுத்து அறுபட்டு தொங்கிய நிலையில் குட்டிகள் துடிப்பதுண்டு. ஏன், இரண்டு துண்டான பின்பு கூட குட்டியின் உடம்பு அரை நிமிடி துள்ளுமே. பாவம், அது அப்படிலாம் தவிக்க விடக்கூடாது. அது சரி, கழுத்தில் வெட்டு விழுந்தா தவிக்காம என்ன செய்யும்? ஒரு மாசமா நான் தவிக்கலையா? மறுபடியும் நெஞ்சுக்குள் திக்கென்கிறது. நானும் இதுவும் ஒன்னா? நீ மனுஷன், அது மிருகம், மற்றபடி என்ன வித்தியாசம்? நீ சோப்பு தேய்ச்சி குளிக்கிற, பட்டு கட்டுற, அரைச்ச சந்தனத்தை மாறுநறைய பூசுற, அதென்ன அதெல்லாம கேட்குது? பசிக்கு தாழ துள்ளி குதிக்க வயக்காடு வேற என்ன கேட்குது? அது சரி, ஆடு கோழியெல்லாம் மனுஷன் உபயோகத்துக்காக பிறவி எடுத்தது, சாமி படையலுக்காக படைக்கப்பட்டது. என்ன பெரிய மனுஷன் உபயோகம்? அவனுக்கு ஏதாச்சும் தீம்பு நேர்ந்தா உடனே சாமிக்கு படைய போடத்தா இதுகளை படைச்சிருக்கானா? அடடா, நெத்தியில பொட்டும் கழுத்தும் மலையுமா என்னமா இருக்குது. போயும் போயும் இந்த சின்ன உசுர திங்கவா அம்மா ஆசைப்படுவா? நீ தான் ஆசைப்படுவ. 40 வருஷமா அம்மனுக்கும் முனிக்கும் எத்தனை ஆடு கோழிங்களை காவு கொடுத்துருப்ப. அத்தனையும் உன் வயத்துக்கு போய் உன் உடம்ப வளர்த்ததை தவிர சாமியா தின்னுது? முத்து குழம்பி போகிறார். அன்றிரவு முழுக்க தூக்கமே இல்லை. அப்படியே சற்று கண்ணயர்ந்த பொழுதும் பயங்கரமான கனவு. கழுத்தில் சாமந்திப்பூ மாலையும் நெற்றியில் அரகஜா பொட்டுமாய் தானே மாரியம்மன் சன்னதி பலிபீடத்திற்கு எதிரில் நிற்பதாய், இடுப்பில் பட்டு வேட்டியில் உடம்பில் சந்தன சோப்பின் மனமும் ஒன்றிலும் குறைவில்லை. அவர் தன்னைத்தானே ரசித்து கொண்டிருக்கையில் பூசாரியின் அறிவால் சடாரென தன் கழுத்தில் விழுந்தது போல் துடித்து போகிறார் அவர். சோப்பு வேண்டாம், பட்டு வேட்டி வேண்டாம், அரகஜா பொட்டு வேண்டாம், உயிர் உயிர் மாத்திரம் இருந்தால் போதும். ஐயோ, நான் பிழைப்பேனா? கழுத்தில் விழுந்தது அறிவாளா? பஸ்ஸோட மேல்பக்க தளமா? அவர் வியர்க்க விறுவிறுக்க கண்ணை திறக்க நிலா வெளிச்சம் படர்ந்த முற்றத்தில் இன்னமும் அந்த ஆட்டுக்குட்டி தழையை மென்று கொண்டிருக்க தான் கண்டது அத்தனையும் கனவுதான் என்பதும் தான் உண்மையிலேயே உயிர் பிழைத்திருக்கிறோம் என்பதும் மனசுக்குள் குளிர்ச்சியாய் பரவ மறுநாள் காலையிலே தன் தாயிடம் அவர் தீர்மானமாக சொல்லிவிட்டார். அந்த குட்டியை அவுத்து விடுமா? கொண்டு போய் அது மந்தையில் சேரு. ஏண்டா? மாரியாத்தா கோயிலுக்கு பொங்கல் போறும், பலி வேண்டாம். ஐயோ, உனக்கு ஆக்சிடெண்ட்டில் மூளை புரண்டு போச்சாடா ராசா? 40 வருஷம் பழக்கத்தை நிறுத்த சொல்றியடா? நான் மட்டும் அன்னைக்கு மாரியாத்தாக்கு பலி கொடுக்குறேன்னு வேண்டி காட்டி உன்னை அன்னைக்கே யமனுக்கு பலி கொடுத்துருக்கணும்டா. பேச்சுக்கிழவி குரல் நடுங்க கூறுகிறாள். உனக்கு நான் சொன்னால் புரியாது தாயி. சாவோட கொடுமையை அனுபவிச்சோன்னா என்னை பழைக்க வச்ச ஆத்தா அதுக்கு கூலியாக 200 உசுரை கேட்பான்னு நான் நினைக்கல. அதை அவுத்து விடு. இனிமே என் வம்சத்தில் யாரும் பலி கொடுக்கறதா நேர்ந்துக்க கூடாது. நானுமே சாப்பாட்டில் கூட கறி கோழி சேர்த்துக்கிறதா இல்லை. என்னை பொழைச்சி எழுப்பின மாரியாத்தாக்கும் முனியப்பனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்க இதை விட நல்ல பிரார்த்தனை இல்லை. குடும்பமே திகைத்து நிற்க அவர் தன் பேரனை பார்த்து கட்டளையா இடுகிறார். டேய், குட்டி அவுத்து விடுடா. சிறுவன் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பொங்க ஆட்டுக்குட்டியை தூணில் கட்டியிருந்த கயிற்று நின்று விடுவிற்க எதிர்பாராமல் கிடைத்த விடுதலையில் ஒரு கணம் மிரண்ட குட்டி அடுத்த கணம் ஒரு துள்ளலுடன் திறந்து கிடந்த புழக்கடையை பார்க்க பாய்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னுடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கதையும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது லத்தாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.